ஹாய் மைடியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி தமிழ் ஷோ நிறைய பேருக்கு சகானா கார்னரில் வந்து ஸ்லைம் பண்ணுங்கள் ஸ்லைம் ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க பட் எனக்கு அப்போது டைம் இல்லை நம்மளா வந்து ஸ்லைம் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒர்க் அவுட் ஆகலை அதனால தான் நான் வந்து எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு பட் ஸ்லைம் ரிவ்யூ பண்ணுறது நல்லா தான் இருந்துச்சு பட் அதுக்கான டைம் இப்போ தான் வந்துச்சு நானும் பாப்பாவும் நேற்று ஷாப்பிங் போயிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்லைம்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம் அதில் வந்து இது ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணலாம் இது பார்க்குறதுக்கு வந்து உள்ளக்குள்ளே கெட்டு போன மாதிரி இருந்துச்சு இந்த பாட்டில் அழகாக இருந்துச்சு உள்ளே இருக்கிறது வந்து கெட்டுருச்சா என்னன்னே தெரில பட் வந்து எனக்கு அந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உள்ளே இருக்க அந்த பூவும் உள்ள இலாம் இருக்குது ஒரு அழகான ஒரு செடி வந்து உள்ளில் பூத்த மாதிரி இருந்துச்சு அதனாலயே வந்து இது வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக இது வந்து ஷாப்பில் கெட்டுருச்சுன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சுட்டாங்க பட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணலாம் எனக்கு அந்த பாட்டிலுக்காகவே நான் வாங்கினேன் ஸ்லைம் வந்து பாப்பா தான் வச்சு விளாட போகிறோம் பட் வீட்டுக்கு வந்து எடுத்து பார்த்தா எங்களோட பெரிய எல்லாக்கு அது வந்து கெடல நல்லா தான் இருந்துச்சு அந்த கலர் மட்டும்தான் அப்படி இருந்தனால அவங்களே வந்து அது கெட்டுருச்சோன்னு நினச்சிட்டாங்க பட் அது இருந்து எடுக்கும் போது கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு கையிலெல்லாம் கொஞ்சம் கூட ஸ்டிக்கியா இல்லை ரொம்ப நல்லா இருந்துச்சு உள்ளுக்குள்ள வந்து அந்த பூ இருக்கிறனால என்னாச்சுன்னா விளாட முடியல இந்த பாட்டிலும் அழகாக இருந்துச்சு இந்த பாட்டிலில் எனக்கு ரொம்ப தேவை எதுக்கெல்லாம் இந்த மினியேச்சர் செட்லாம் பண்ணுறோம்ல அதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலுக்காக வாங்கினதை எடுத்து வச்சாச்சு அடுத்து இப்போ அந்த பூவை வந்து தனியாக வெளியே எடுத்துடலாம் ஏன்னா அது இருந்துச்சுன்னா விளாடவே முடியாது இந்த ஃபுல் ஸ்லைம் ரிவ்யூ வந்துட்டு பாப்பா தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தா பட் அவளோட வாய்ஸ் வந்து நிறுத்தி நிறுத்தி பேசினதுனால அதை எடிட் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் இடையில நிறைய பேசிட்டோம் அதனால் எடிட் பண்ணிவிட்டு நான் மட்டும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஓகே இப்போ வந்து அந்த பூவை வந்து தனியாக எடுத்துட்டோமா எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா அந்த பூ நிஜமாகவே அழகாக இருந்துச்சு ஸ்லைமும் நல்லா இருந்துச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இந்த அல்வாலாம் இருக்கும் இல்லை இந்த கேரளா சைடு அல்வாலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படி ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கும் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும் அப்படி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு அதுவும் கேரளா சைடில் வந்து கோகனட் அல்வான்னு சொல்லி ஒன்று இருக்கும் சேம் எக்ஸாக்ட்லி இதே கலரில் இருக்கும் பார்க்கறதுக்கு ஆனால் வந்து இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா ஸ்ட்ரெச் பால்லாம் சாரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து பால் வச்சுருப்போம்ல அந்த ஸ்மைலி பால் அதுக்கு பதிலாக இதை வச்சு விளாட்லாம் அந்தளவுக்கு ஹார்டாக இருந்துச்சு திருப்பியும் வந்து இதை உள்ளே போட்டுட்டு மூடிடலாம் ஏன்னா நிறையா ஸ்லைம் இருக்குது எல்லாத்தையும் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணலாம் வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும் ஸ்லைம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இப்போ திருப்பி அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு அடைக்கணும் அது உள்ளே போடவே முடியல ஏன்னா பாட்டில் ரொம்ப தின்னாக இருந்துச்சு உள்ளே வந்து ஏர்லாக் ஆகி ஆகிருது உள்ளுக்குள்ளே போட போட வந்து என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக ஏர்லாக் சகானாவால் உள்ளே போடவே முடியல அதனால வெறுத்து போய் ட்ரை பண்ணி கடைசியில் விட்டுட்டான் நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலை ஒரு சின்ன ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு உள்ள தள்ளிங்கன்னா ஏர்லாக் அந்த ஓப்பன் ஆகிடும் அப்புறமா உள்ள தள்ளி வச்சிடலாம் ஓகே அடுத்து வந்து என்ன யூஸ் பண்ணலாம் பிங்க் கலர் பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணலாம் இதுவும் அப்படி தான் பாட்டிலுக்காகவும் அந்த கலருக்காகவும் தான் வாங்கினது நல்லா இருக்கா எக்ஸ்பைரி இருக்கா எதுவுமே நாங்கள் பார்க்கல அழகாக இருந்துச்சு கலர் பட்டு உள்ளே தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டலை அந்த ஃப்ளேவர் ஸ்மெல்லும் நல்லா இருந்துச்சு அதனால் வாங்கியாச்சு இப்பவும் வந்து ரெண்டு மூணு ஒரு வாரத்துக்கிட்ட ஆச்சு வாங்கிட்டு வந்து இப்போயும் பார்த்தோம் கெடல உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கிளிட்டர் சின்ன சின்ன பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே அதனால் இது நல்லா இருக்கும்னு தோணுது இதிலலாம் வந்து எதையும் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கோம் இன்னும் நிறைய ஸ்லைம் இருக்குது அதுலலாம் வந்து வெரைட்டியாக எதையாவது மிக்ஸ் பண்ணி விளையாடலாம் இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக எக்ஸ்பென்ஸான ஸ்லைமு அதனால் இதை வந்து அப்படியே வச்சுட்டு விளையாடலாம் ஓகே இதை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணியாச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டிலை வந்து அப்படியே வந்து வச்சு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு பாட்டில் அப்படி பத்திரமா வச்சிடலாம் இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உடையும் ஐ மீன் ஆ உடையிற மாதிரி தான் இருக்குது பிஞ்சு பிஞ்சு வந்துடுது இதை கொஞ்சம் மெதுவாக பண்ணுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகுது இதுவும் அப்படி தான் இதெல்லாமே ஜெல்லி ஸ்லைம் அதே மாதிரி தான் ஜெல்லி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது வச்சிங்கன்னா நிற்கும் அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகும் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிங்க அப்படின்னா உடஞ்சி பிஞ்சு போயிடும் அப்படி தான் இருக்குது பட் உள்ளே இருக்கிற அந்த கிளிட்டர் பேப்பர் மாதிரி இருக்குல்ல அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் மெர்ஜாக இருந்துச்சு குட்டி குட்டி பீசஸாக போட்டிருந்தாங்க கையிலலாம் குத்தும்னு நினச்சேன் பட் குத்தலை நல்லா தான் இருந்துச்சு பட் இதை கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பாப்பா சொன்னால் பட் நம்ம வந்து வேறு எதாவது பண்ணலாம் எல்லாருமே மிக்ஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க நம்ம வேறு எதாவது பண்ணலாம் சொல்லிட்டு ஃபிஜட்ஸ் இருக்குல்ல அதுக்கு மேலே வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி இது வந்து மேலே வச்சு பார்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு பட் வந்து உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆனால் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஸ்லைம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு பால்குள்ளேயும் நல்லா போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதே ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பால்ஸ் அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அப்படியே நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதுவும் நல்லா தான் இருந்துச்சு விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு உள்ளுக்குள்ள வந்து அப்படியே போட்டுட்டு அதே ஷேப்பில் வந்துச்சுன்னா அழகாக இருக்கும் உள்ள பார்க்குறதுக்கு இப்போ வந்து உள்ள ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு இது அப்படியே வந்து தலகிலாம் எடுத்து போட்டுடலாம் எடுத்து போடுறதுக்கு வந்து அவளுக்கு தெரியல விழுந்துருமோன்னு பயந்துட்டேன் அதனால நான் தான் எடுத்து போட்டுட்ருந்தேன் எடுத்துகிட்டு அதை மெதுவாக பிரிச்சிங்க அப்படின்னா அழகான ஸ்லைம் ஃபிஜெட் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும் போப்பட் வந்து கிடச்சிரும் இது அதே மாதிரி பால் மாதிரி முட்டை முட்டையாக இருந்துச்சு அது உடைக்கிறதுக்கும் நல்லா இருந்துச்சு அப்படியே நாங்கள் ஒரிஜினல் சவுண்டை ரெக்கார்ட் பண்ணோன்னு நினச்சோம் பட் வந்து முடியலை ரெண்டு பேரும் இடையில இடையில பேசுனனால ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸி ஆகிடுச்சி அதனால் தான் வாய்ஸை வந்து கட் பண்ணிவிட்டேன் பார்க்கறதுக்கும் அழகாக வந்து மோமாய் டைல் மாதிரியே இருந்துச்சு ஓகே இது நல்லா இருக்குது அதனால் எல்லாத்தையுமே தூக்கி இந்த மாதிரி போப்பெட்ஸ்குள்ளே வச்சுட்டு வச்சுட்டு வெள்ளாட்லாம் சொல்லிட்டு அடுத்த பாட்டில் ஓப்பன் பண்ணலாம் அடுத்து வந்து ஒரு எல்லோ கலர் இதுவும் கலருக்காக வாங்கினதான் கலர் அண்ட் பாட்டில் ஒரு ஸ்மைலி ஃபோட்டோ வந்து வெளியே அந்த பாட்டிலில் இருந்துச்சு இதை வெளியே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஃபுல்லாக பாட்டிலில் போய் நல்லா ஒட்டிக்கிச்சு பட் கையில் எதுவுமே ஒட்டலை கெடவும் இல்லை நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து உள்ளே வந்து பாட்டிலில் கடைசி வரைக்கும் போய் ஒட்டிருச்சு அதை எடுக்கிறதுக்கே கொஞ்சம் லேட்டாச்சு அதுவும் அவளோட விரல் வேற உள்ளே போகலை ஹைட்டு பற்றாமல் அதனால் ஒரு ஸ்டிக்கு வச்சு தான் எடுக்கிற மாதிரி ஆயிருந்துச்சு ஓகே இப்போ ஃபுல்லாக வெளியே எடுத்தாச்சு அந்த கலர் பாருங்கள் இது வந்து ஜெல்லி ஸ்லைம் தான் பட் அதில் வேட் அதில் கொஞ்சம் கிளிட்டர் கிளிட்டர் ஜெல்லி ஸ்லைம்னு வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா ஸ்ட்ரெச் ஆச்சு இதில்லாம் பபிள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் கேமராக்குள்ளே ஃபோக்கஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால அவளை வந்து ரொம்ப பெருசாக கையை வந்து ஸ்டெச் பண்ண விடல அதனால் அப்படியே அந்த குட்டி டேபிளில் வச்சு இருந்தா இதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஒரு நாள் வந்து தனியாக நல்ல பபிள்ஸ் வந்து பண்ணிட்டு சேலஞ்சிங் அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு நாளைக்கு விளையாடி பார்க்கலாம் இதையும் இன்னைக்கு வந்து இந்த குள்ள வேற ஏதாவது இப்போ லாஸ்ட்டாக வந்து மெயின் மெயின் எடுத்திருந்தோம் அடுத்த அந்த முதல்ல பிங்க் எடுத்தோம்ல அதை வந்து இந்த பாட்டில்குள்ளே போட்டு வச்சோம் இப்போ வந்து இந்த ஸ்மைலி வேற கலர் ட்ரெஸ் போட்ட மாதிரி இருந்துச்சு ஓகே இப்போ இந்த எல்லாவையும் தூக்கி வேறு எதாவது ஃபிஜத்துக்குள்ளே வந்து வச்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இது நல்லா ஸ்ட்ரெச் ஆச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு வீடியோ லென்த்தியாக போகும்னு சொல்லிட்டு டக்குன்னு விளாட்னது போதும் இதில் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு திருப்பியும் தூக்கி இதில் வச்சோம் இதில் வச்சு என்ன ஆச்சுன்னு நீங்களே பாருங்கள் ஓகே ஃபில் பண்ணியாச்சு இப்போ அப்படியே திருப்பி போடலாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் நல்லா வருமா வராதா எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம் நல்லாவே சொதப்பிடுச்சு ஏன் அப்படின்னா அது ஆல்ரெடி நான் சொன்னேன்ல இந்த பாட்டில் குள்ள இருந்தே எடுக்க முடியல எங்களால் அப்புறம் எப்படி இதில் போய் ஒட்டுச்சுன்னா வெளியே வரும் நல்லா உள்ளே போய் மாட்டிக்கிச்சு எடுக்கவே வரலை ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு எடுக்கும்போது தான் வந்துச்சு ஸோ வந்து இந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஃபெயிலில் தான் முடிஞ்சிச்சு ஆனாலும் விடலை பார்ப்பா நான் வந்து கரெக்டாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை உள்ளே போட்டு அமுத்திட்ருக்கா ஆனாலும் செகண்ட் டைம் வருதான்னு பார்ப்போம் ஸோ வந்து திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டதுக்கப்புறமா திருப்பியும் அதே ப்ராப்ளம் தான் ஃபுல்லாக ஒட்டிக்குச்சு உள்ளே போயிட்டு ஸோ வந்து எடுக்கும் போது இப்படி தான் நல்லா ஆச்சு கேவலமாக வந்துச்சு இதுக்கு வேறு ஏதாவது ஒரு இமேஜுக்குள்ளே மோட்டோக்குள்ளே போட்டிருந்தாவது அதே மாதிரி வந்திருக்கும் சுத்தமாக வந்து டைனோசரும் வரல மம்மாய்டும் வரல ஏன்னால் அதோட கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் மட்டும் தான் வந்திருக்கும் இது வந்து நல்லா ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சியாக இருக்கிறதுனால வரவே இல்லை ஓகே அடுத்து வந்து ஒன்று எடுக்கலாம் அடுத்து இந்த கலர் செமையாக இருந்தது இதுவும் அப்படி தான் எல்லாமே கலர்ஸ் தனித்தனி வேறு வேறு கலர்ஸாக இருக்கணும்னு நாங்கள் பார்த்து தான் வாங்கினது பட் இதுக்குள்ளே உள்ளே ஏதோ கண்ணு கிடக்கு உள்ளே வந்து இந்த கிளிட்டர்ஸும் இருக்குது சேம் டைம் உள்ளே ஏதோ ஒரு அனிமல் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது லினா லோ லோகஸ் அப்படின்னு போட்டிருந்தது பேர் பேரே கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு பட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கடலில் தண்ணி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு அந்த கடலுக்குள்ளே எதுவும் ஒன்று இருந்துச்சு நான் எனக்கு பார்க்கும்போது ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி தெரிஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லுங்கள் பட் பாப்பா வந்து அது ஷார்க்குன்னு சொல்லிட்டு இருந்தா பட் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயே ஒரு சின்ன சேலஞ்சிங் இருந்துச்சு உள்ளே வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ வெளியாடு தான் இதுவும் அப்படி தான் பிஸ்கெட் மாதிரி பிச்சு பிச்சு தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு பட் விளையாடுறதுக்கு நல்லா இருந்துச்சு உள்ளே இருக்கிற இமேஜ் வெளியே வந்துருச்சு நான் சொன்னது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ளே வந்து அந்த ஒயிட் தாடியை பார்க்கும்போது வந்து ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி தான் இருந்துச்சு அவு கடைசியில் பார்த்தா அது ஒரு ஷார்க் மாதிரியும் இருந்துச்சு ஷார்க்குக்கு வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு பட் அழகாக இருந்துச்சு அது தண்ணிக்குள்ளே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அது போக உள்ளதுல வந்து ஒரு சின்ன ஷீஷெல்லும் இருந்துச்சு அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியல உள்ளே ஒரு ஏதாவது ஃபிஷ் மாதிரி வச்சுருந்து அது வச்சுருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அடுத்து இது இந்த கலர் வந்து அப்படி தண்ணி அந்த கடலோட தண்ணி கலர்லேயே இருந்துச்சு கடல் இல்லாட்டி ஸ்விம்மிங் பூல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ ஷேடு இருக்கும்ல அந்த ப்ளூவில் இருந்துச்சு செமையாக இருந்துச்சு இதுக்குள்ளேயே நிறைய கிளட்டர்ஸ் இருந்துச்சு விளாட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு விட்டால் இதுவே நாங்கள் வந்து ஒரு நாள் வீடியோவாக எடுத்துகிட்டே இருப்போம் பட் வந்து நிறைய ஸ்லைம் இருக்குது இனிமேல் நீங்கள் நிறையா கேட்ட மாதிரி ரெகுலராக ஸ்லைம் வீடியோஸ் ஸ்லைம் ரிவ்யூஸும் வரும் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் இதை வச்சு பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இது அப்படியே மூடி வச்சாச்சு பட் இதுவும் வந்து அந்த பிங்க் ஸ்லைம் மாதிரி தான் இருந்துச்சு அதனால் இதை தூக்கி பியட்குள்ளே போட்டு விளாண்டா எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதையும் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக பாருங்கள் இது 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 வந்து மெதுவாக ஸ்டெச் பண்ணிங்கன்னா நல்லா வரும் பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்திங்கன்னா கண்டிப்பாக பிஞ்சு போகுது இது வந்து வெது மெதுவாக மேலேருந்து கீழே விழுகிற மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இது கேமரா வந்து ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஜூம்இன் பண்ணி வச்சுருக்கேன் பக்கத்தில் வச்சுருக்கேன் அதனால் வந்து கேமரா விட்டு வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணலை இப்போ இதை தூக்கி அப்படியே ஃபீஜெட் வந்து வைக்கலாம் அது எல்லாத்தையும் பால்ஸ் வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதுக்குள்ளே தூக்கி போடலாம் இந்த ஃபிஜிட் பாப்பட்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் வாங்கினது பட் அதுக்குள்ளே எங்கள் வீட்டு கிளி வந்து எல்லாத்தையும் கடிச்சு சைட்லலாம் சாப்பிட்ருச்சு அதனால் இது வந்து அப்படியே ரிவ்யூ பண்ணாமல் விட்டுட்டேன் ஓகே இப்போ வந்து இது அப்படியே திருப்பி போடலாம் ஸோ திருப்புறது எடுக்கிறது வந்து பாப்பாக்கா வரலை அவள் பிக்சர்றான்னு சொல்லிட்டு தான் அதை மட்டும் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு வித்தியாசமான அனிமல் வந்த மாதிரி இருக்குது அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கொஞ்சம் நீளமாக போயிருச்சு பட் அந்த பால்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு உடைக்கிறதுக்கு அந்த சவுண்டு வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நிஜமாகவே நல்லா இருந்திருக்கும் வீட்டில் பாப்பிட்டும் ஸ்லைமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டப்பு டப்புன்னு உடைக்கிற மாதிரி ஓரளவுக்கு சவுண்டு இருந்துச்சு ஸ்லைம்குள்ளே கை வச்சால் எப்படி இருக்கும் அந்த ஒரு ஸ்மெஸ் அந்த ஒரு சவுண்டு இருந்துச்சு அடுத்து நான் வந்து பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மெமரி டைல்குள்ளே வந்து சும்மா எடுத்து இப்படி வச்சிங்கனாவே போதும் அதுவாக கொஞ்சம் நேரத்தில் ஆகி அந்த எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு ஃபில் ஆயிடுச்சு நம்ம போட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணணுன்னு அவசியமே இல்லை அதனால் ரெண்டுத்துலையும் ரெண்டும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிங்க்கையும் போடலாம் அதையும் போடலான்ட்டு எடுத்தோம் பிங்க்கு வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஓப்பன் பண்ணினா பட் வந்து அவளுக்கு திருப்பியும் எடுக்க தெரியலை ஃபுல்லாக மெல்ட் ஆகி உள்ளே போயிடுச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஸோ அந்த பக்கமும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்திருந்தான்னா நல்லா இருந்திருக்கும் பட் ஃபாஸ்ட்டாக எடுக்காமல் விட்டுட்டா ஸோ அதுக்கு இருக்கிற அவசரத்தில் பிடிச்சி எழுத்துருச்சு அது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அனிமல் ஷேப்புக்கு வந்துருச்சு ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இதை எடுப்போம் இது கம்முத்தி போட்டுட்டு கொஞ்சம் மெதுவாக ஒரு இருந்து கொஞ்சம் மெதுவை மெதுவாக எடுத்திங்க அப்படின்னா அழகாக வருது இதுதான் செமையாக வந்துட்டு இருந்துச்சு இந்த ப்ளூவும் பிங்க்கும் நல்லா இருந்துச்சு திருப்பியும் எனக்கு பண்ணணும்னு ஆசை அதனால் திருப்பியும் ஒரு தடவை பண்ணி பண்ணி பார்த்துருப்பேன் இது ஒரு சேலஞ்சிங்காகவே வச்சு விளாட்லாம் ஏன்னா உள்ளே வச்சு கரெக்டான ஷேப்புக்கு வருதா வரலையான்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு டைமும் நான் வைக்கும்போதெல்லாம் வச்சு அந்த பால் மாதிரி குத்தி குத்தி இருந்தோம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய ஸ்லைம் சீரியஸ்லி சொல்கிறேன் நிறைய ஸ்லைம் வாங்கியிருக்கோம் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் போட்டால் ரொம்ப லென்த்தியாக போகும் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு கலர் ஸ்லைமும் போட்டு வச்சுருக்கோம் டைனோசரோட தலைக்கு வந்து ப்ளூ கலர் பாடிக்கு வந்து பர்பிள் கலர் அந்த மாதிரி போட்டிருக்கு இதையும் வந்து பின்னாடி திருப்பி போட்டுடலாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது ஏதோ சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி இதையும் மெதுவாக எடுத்துடலாம் எடுத்திங்கன்னா இதுவும் வந்துச்சு பட் அவசரத்தில் பண்ணுனால பாடி கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக போயிடுச்சு பட் ரெண்டு கலரும் அழகாக இருக்குல்ல மேலே ப்ளூ கீழே பிங்க்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ரோக்கும் ஒரு ஒரு கலர் வச்சா நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு அது மாதிரி ட்ரை பண்ணலாம் ஓகே இதெல்லாம் நல்லா குத்தி குத்தி விளாடுறதுக்கு பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணா நீங்களும் கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ தெரியாமல் ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்ச நாளைக்கு தனித்தனி கலராக இருக்கட்டும் நம்ம நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கெட்டு கெட்டு போகிற வரைக்கும் தனித்தனியாக வச்சு விளாடலாம் இப்போ இந்த நாலு ஸ்லைம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க இதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக இருந்தது வந்து எல்லோ கலர் அடுத்து பிங்க்கு அடுத்து ப்ளூ அடுத்து தான் வந்து அந்த டிரான்ஸ்பரண்டான பூ இருக்கிற கலர் ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இன்னும் நிறைய ரிவ்யூஸ் வரப்போகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் 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 இது ரெண்டுத்தையும் அடுத்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ரிவ்யூ பண்ணலாம்